அனைவருக்கும் தமிழ்நிலா கிரியேஷன்ஸின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கதை. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கதை சொல்லி, இன்னைக்கு ஒரு சின்ன கதையை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, ஒரு படித்த மேதாவி அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு ஆள் வந்து ஒரு கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு மடாலயத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு நான் கடவுளை பார்க்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி அந்த மடாலயத்தில் இருக்கிற குரு கிட்ட அவர் கேட்கிறார். அப்ப அந்த குரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்கிற நூல்களை படி, நிறைய புஸ்தங்களை வாசி, அதுக்கப்புறம் வந்து வேதங்களை கத்துக்கோ, இதெல்லாம் கத்துக்கிறது மூலமா நீ வந்து கடவுளை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனும் வந்து மெனக்கெட்டுட்டு பல வருடங்களா வந்து எல்லா புக்கையும் படிச்சிடறான், எல்லா வேதங்களையும் கரைச்சு குடிச்சிடறான், எல்லாத்தையும் கத்துக்கிறான். பல வருடங்கள் அதுக்கு கடக்குது. அதுக்கப்புறமா வந்து குருகிட்ட போய் கேட்கிறாரு, குருவே நான் வந்து இது மாதிரி எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டேன், எல்லா வேதங்களையும் கத்துக்கிட்டேன், எல்லாமே நம்ம கத்துப்படி, இப்பவும் எனக்கு வந்து கடவுள் காட்சி தரலையே அப்படிங்கிறாரு. கடவுள் நீ வேதத்தை கத்துக்கிட்டு அது மாதிரி நடக்கும்போது அவரா விருப்பப்பட்டு வந்தா உண்டு, இல்லை உன்னோட பக்தியை பார்த்துட்டு வந்தாதான் உண்டு அப்படின்னு சொல்றாரு. நீங்க தானே சொன்னீங்க இந்த புஸ்தகங்கள் எல்லாம் படிச்சா வந்து கடவுளை பார்க்கலாம்னு சொல்லிட்டு, நீங்க தானே சொன்னீங்க அப்படிங்கிறாரு. ஆமா சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்லலை, இப்பவும் நான் சொல்றேன். அந்த புஸ்தகங்கள் வந்து கடவுளை பார்க்கக்கூடிய பார்ப்பதற்கான ஒரு வழிமுறையை வந்து அந்த புஸ்தகத்துல வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு எங்க குரு சொன்னதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனால அவன் வந்து ரொம்ப நொந்து போயிடுறான், என்னடா நம்ம நினைச்சது நடக்கலையே, இந்த புஸ்தகம்லாம் படிச்சா நம்ம கடவுளை பார்த்துடலாம்னு நினைச்சோமே ஆனா நடக்கலையே, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆயிடுறான். சரி வெக்ஸ் ஆயிட்டு சரின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான், அப்படியே அந்த மடாலயத்தை விட்டு வெளியே போயிடுறான். ரொம்ப நாள் ஆகுது, ஒரு 5-6 வருஷம், ஒரு 6-8 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் வந்து என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு வந்து ஒரு மகான் வராரு, ஒரு துறவி வராரு. அந்த துறவியை பத்தி இவன் கேள்விப்படுறான். கேள்விப்பட்டோன்னே சரி ஓகே, நாம இந்த துறவிட்டு போய் கேட்போம். அந்த துறவிட்ட கேட்டுட்டு கடவுள் எப்படி என்ன பாக்குறதுக்கு என்ன வழி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த துறவிட்ட கேட்போம், அவர் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த துறவிட்ட போறான். அந்த துறவிட்ட போயிட்டு அவன் அந்த பழைய கதைகள் அந்த புக்கு படிச்சது எல்லாத்தையும் வந்து அந்த துறவிட்ட வந்து அவன் சொல்றான். அப்ப அந்த துறவி அவனை வந்து யூகிச்சிடுறாரு, இவன் இப்படிதான் அப்படின்னு சொல்லி யூகிச்சிடுறாரு. அவனுக்குள்ள இருக்கிற அந்த மிகப்பெரிய அந்த கர்வத்தை வந்து போக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திங்க் பண்றாரு. அதுக்கப்புறமா சரி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ இவ்வளவு நாள் என்னென்ன படிச்சியோ, என்னென்னலாம் கத்துக்கிட்டியோ, என்னென்ன வேதங்களை எல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டியோ, என்ன உனக்கு அறிவாற்றல் இருக்கோ எல்லாத்தையும் எழுதி கொண்டு வா, அதுக்கப்புறமா நான் வந்து உனக்கு கடவுளை பார்க்கறதுக்கான இல்லை கடவுள் தரிசனம் பெறுறதுக்கான வழியை வந்து நீ எழுதி கொண்டு வரதை வச்சு படித்து தெரிஞ்சு நான் உனக்கு அதில் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு சொல்கிறேன் அப்படின்னாரு. இவனுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம், ஓ நல்ல வேலை நம்ம படித்தது வந்து வீண் போகலை அப்படின்னு சொல்லிட்டு சரி நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு தான் படித்த எல்லாத்தையும் அப்படியே ஞாபகப்படுத்தி ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டே இருக்கிறான். எவ்வளோ வருஷமா, ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. 2-3 வருஷமா அவன் படிச்சதையெல்லாம் ஞாபகப்படுத்தி எழுதிக்கிட்டே இருக்கிறான். அப்படி எழுதிக்கிட்டே இருக்கும்போது அவன் 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. அவன் 3 வருஷம் கழிச்சு அந்த இதெல்லாம் தூக்கிட்டு போறான். அந்த துறவி அங்கேயே தான் இருக்காரு. அந்த துறவிட்டு போய் இந்தாங்க நீங்க கேட்டீங்களா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இது எல்லாத்தையும் நான் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா இவ்வளவு இருக்குது, நீ மூட்டை கணக்குல கொண்டு வந்துருக்குற, இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்றது கஷ்டம், நீ ஒன்னு பண்ணு, இன்னி கொஞ்சம் டைம் எடுத்துக்க, இது எல்லாத்தையும் சுருக்கி கொஞ்சமா சிறிதளவுல கொண்டு வா, அப்பதான் நான் வந்து அதை பார்த்துட்டு தெரிஞ்சு உனக்கு ஏதாவது சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த கடவுளை பார்க்கணுங்கிற ஆசையில வந்து அவன் என்ன பண்றான், சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுறான். அந்த புஸ்தகங்கள் எல்லாம் அந்த எழுதி கொண்டு வந்த அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து காகிதங்கள் எல்லாம் கொண்டு போயிடுறான். அப்ப மறுபடியும் அதை வந்து சுருக்கிறான், அவன் இதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருந்த எல்லாத்தையும் வந்து சுருக்கி மறுபடியும் ஒரு புக்கு அளவில் இவ்வளவு அளவில் வந்து அவன் எழுதி மறுபடியும் கொண்டு போறான். இப்போ மறுபடியும் அந்த துறவி என்ன சொல்றாரு, இந்த புக் அளவுக்கா, இந்த புக் அளவுக்கு நான் படிக்கணும்னா எனக்கு கொஞ்சம் கண் பார்வையெல்லாம் மங்களா இருக்கு, இவ்வளவு என்னால் படிக்க முடியாது, நீ தான் எல்லாத்தையும் தெரிஞ்சவனாச்சே, எல்லாத்தையும் உனக்கு தெரிஞ்சது தானே இதில் எழுதியிருக்க, இதையும் இன்னும் சுருக்கு, ஒரு சுருக்கி ஒரு பேப்பர்லையா ஒரு ஏட்டில் மாதிரி ஒரு லெட்டர் பேட் மாதிரி கொண்டு வா, ஒரு ஏட்டில் எழுதி கொண்டு வா அப்படிங்கிறாரு. அப்போ அவன் விடவே இல்லை, என்னடா இவன் நம்ம ஏமாத்துறாரா அப்படின்னு நினைக்கவே இல்லை. அந்த கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை, நம்ம எல்லாம் படிச்சுட்டோம் அவன் இன்னுமே இனியும் ஏன் நம்மளால கடவுளை பார்க்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு கர்வம் அவனுக்குள்ள இருக்குங்காட்டி அவன் அப்பவும் சலிக்கல. மறுபடியும் வீட்டுக்கு போனா ஒரு 2-3 மாசம் 1 மாசம் எடுத்துக்கிறான். அதை எல்லாத்தையும் தொகுத்து எதெல்லாம் தேவை அப்படிங்கிறத சுருக்கி அந்த ஒரு பேப்பர்ல மட்டும் எழுதி கொண்டு வரான்.
அப்புறம் மறுபடியும் அவர் அந்த துறவிட்டு அந்த பேப்பர்ல எழுதி கொண்டு வரான். 2-3 மாசம் கழிச்சு அந்த துறவி சொல்றாரு, இவ்வளவு சுருக்கிட்ட, ஒரு பெரிய பண்டல் இருந்து ஒரு பெரிய நிறைய புஸ்தக பேப்பர்ல இருந்து ஒரு புஸ்தகமாக்கி புஸ்தகத்துல இருந்து ஒரு ஏட்டுல கொண்டு வந்துட்டேன், உன்னால எல்லாமே சாத்தியப்படுதே, நீ ஒன்ன பண்ணு, இந்த ஏட்ல இருக்கிறத ஒரே வரியில நீ வந்து எனக்கு எழுதி கொண்டு வா அப்படின்றாரு. ஒரே வரியில எழுதி கொண்டு வர்றதா அப்படின்னு ஒன்ன, சரி அதையும் முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் போறான். எங்க போறான்? வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் டைம் எடுத்துக்கிறான். ஒரே வரியில எப்படுறா நம்ம எழுதுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறான், என்னென்னமோ பண்றான், ஒண்ணும் முடியல. ஒரே வரியில அத்தனை விஷயங்களையும் ஒரே வரியில எப்படி சுருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனால முடியல. சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு போறான், வெறுங்கையோட போறான். அவன் சொல்றான், இந்த மாதிரி என்னால ஒரே வரியில சுருக்க முடியல அப்படிங்கிறார். சரி சுருக்க முடியலையா? ஆமா அப்படிங்கிறான். இதுதான் வாழ்க்கை, நீ கடவுளை ஒரே வரியில சுருக்கணும்னு நினைக்கிற, நீ கத்துக்கிட்டதை வச்சு நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் நான் கடவுளை பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிற, அப்படியெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாத விஷயங்கள் இன்னும் நிலைமை நிறைய இருக்கு. அந்த கர்வத்தை தூக்கி ஏறி கடவுளை பார்க்கறதுக்கு அறிவு, ஆற்றல் மற்றும் பக்தி, இது எல்லாமே தேவை. நீ அறிவை வளர்த்திக்கிட்ட, ஆற்றலை வளர்த்திக்கிட்ட, ஆனா பக்தி இல்லை. பக்தியும் சமர்ப்பணமும் தான் கடவுளை சென்றடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த துறவி அந்த இளைஞனுக்கு சொல்றாரு. அந்த அந்த இளைஞன் அதை வந்து உணர்ந்துட்டு தான் கர்வத்தை போக்கிட்டு அந்த துறவியுடையே வந்து அந்த துறவரம் பூண்ட பயணத்துக்கு வந்து அவன் செல்றான். இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒன்னு அடையணும் அப்படிங்கிறதுக்காக நாம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது நல்லதுதான், ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கறதுக்காக நம்ம எல்லா விஷயங்களையும் செய்வோம். ஆனா அந்த நம்ம செய்யற விஷயங்கள்னால நமக்கு வந்து கர்வம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நோக்கம் வந்து நமக்குள்ள வந்துடக்கூடாது. அந்த கர்வம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம எவ்வளவு படிச்சாலும் சரி, எவ்வளவுதான் தெரிஞ்சாலும் சரி, நம்ம வந்து நம்ம சொல்ற லட்சியத்தை, நம்ம சென்று அடையக்கூடிய லட்சியத்தை வந்து அடைய முடியாது. அந்த அவன் வந்து கடவுளை பார்க்கணுங்கிற அந்த லட்சியத்தை கொண்டு இருந்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும், அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னா கர்வம் வந்து இருக்கவே கூடாது. நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற கர்வம் வந்து இருக்கக்கூடாது. அந்த கர்வம் இருந்துச்சுன்னா நம்மளால எதையும் சாதிக்க முடியாது. அதாவது இந்த சூரிய படத்துல வந்து ஒரு டைலாக் வரும், நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கஜினி படத்துல ஒரு டைலாக் வரும். அதாவது தன்னம்பிக்கைக்கும் தலைக்கணத்துக்கும் வந்து நூலளவு தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா சொல்லியிருப்பாரு. அது உண்மைதான், ரொம்ப சின்ன ஒரு வித்தியாசம்தான். என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது சொல்றது வந்து தலைக்கணமாகவும், என்னால முடியும் அப்படிங்கறத தன்னம்பிக்கையாகவும் வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஒரு உதாரணம். ஸோ வந்து கட்டுறது கைமண் அளவு அப்படிங்கிறது நம்ம பழைய பழமொழி. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம், நம்ம எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் நம்ம கட்டுறது வெறும் கை மண் அளவு அப்படிங்கிறத வந்து மனசுல வச்சுக்கிட்டு கர்வம் இல்லாமல் வாழ்வோம். வாழ்க வளமுடன். மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு சிறிய கதையுடன் அடுத்த பதிவில் பார்ப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு தலைப்பு, உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம வீடியோ போடுவோம். எஜிப்த் டூர் எல்லாரும் பார்த்தீங்களா? எஜிப்த் டூர் எப்படி இருக்குது அதை பற்றி கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நம்ம இன்னும் சில இடங்களுக்கு நம்ம வந்து பயணம் செய்வோம். அதை எல்லாமே நம்ம வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அதை பற்றிய வீடியோவும் அதை பற்றி தகவல்களோடு உங்களை நம்ம சந்திக்கலாம். இதுவரைக்கும் ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.